ஹாய் வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது டிசம்பர் மாதம் நான்காவது வாரம் இறுதி வாரத்துக்கான நிப்டியோட ட்ரெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்குப்படி நம்ம போன வாரம் பண்ணது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் லாஸ்ட் வீக் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா வீக்லியில் பார்த்துருந்தோம் கிரேவ் ஸ்டோன்ஸ் அப்படிங்கிற ஒரு கேண்டில் வந்து ஃபார்மாக இருக்குது இது ஃபார்ம் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட் நெகட்டிவ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கும் குறிப்பாக அது ஹையரில் ஃபார்ம் ஆச்சுன்னா கண்டிப்பாக நெகட்டிவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் கிளாஸஸ்லேயும் இதை பற்றினா டிஸ்கஷன் நடந்தது ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணிக்கு டெக்னிக்கல் கிளாஸஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இன்றைக்கும் பதினோரு மணிக்கு டெக்னிக்கல் கிளாஸ் உண்டு அதற்கான லிங்க்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் தாராளமாக யார் வேணாலும் கலந்துக்கலாம் கூகுள் மீட்மா கண்டெக்ட் இருக்கோம் அப்படி வந்து அதுனால் அது எவ்வளோ தூரம் வரும் அப்படிங்கிற ஸ்டெப் வந்து நம்ம டெய்லி பேசிஸில் ப்ரெடிக் பண்ணியிருந்தோம் பதினோராயிரத்தி நூற்றி ஐம்பதுங்கிற ஜோன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை பிரேக் அவுட் பண்ணாமல் தான் ஃபர்தராக டவுன் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் பட் அந்த அளவுக்கு வரலை எவ்வளோ வந்தது அப்படின்னா ஒரு எழுபத்தஞ்சி பாயிண்ட்டுக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஜோன் வந்து கொடுத்துடுச்சு நான் வழக்கமாக சொல்லுவேன் எப்பவுமே ரெண்டு டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த இடத்துல ரிவர்ஸ் ஜோன் இருக்குதுன்னு ஒரு டெக்னிக்கல் காட்டும் எந்த இடத்துல நெகட்டிவ் இருக்குன்னு ஒன்று காட்டும் ரெண்டுமே ஒரே ஜோனை ஐடென்டிஃபை பண்ணுச்சுன்னா அதை நம்ம வந்து பை ஆ செல்லுக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம் அல்லது எக்ஸிட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஜோனாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பழமுறை சொல்லியிருக்கோம் அந்த வகையில் நம்ம கேமரையில் கிட்டத்தட்ட நான் ஒரு பத்து வருஷமாக நான் பர்சனலாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அதை தான் உங்களுக்கும் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ போன வாரம் பொறுத்த வரைக்கும் கேமரையில் நம்ம அது என்ன ப்ரிடிக் பண்ணி இருந்தோம் அப்படின்னா அதை நான் உங்களுக்கு வீக்லியில் காட்டுறேன் வீக்லியை பொறுத்த வரைக்கும் கீழே அண்டை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலு இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ஆல்மோஸ்ட் பதினாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலுங்கிற ஜோன் வரைக்கும் வந்துட்டு அது பிரேக் அவுட் ஆகாமல் அங்கேருந்து என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ரிவர்ஸில் மேலே போய்ட்டு மேலே பிரேக் அவுட்டு கொடுத்து விட்டது ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டெக்னிக்கலில் வந்து சப்போர்ட் இன்னும் கீழே பதினாயிரத்து நூற்றி ஐம்பது அப்படின்னு காட்டுது அப்படின்னா இந்த சப்போர்ட்டில் அதை விட முன்னாடி இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அதை சா ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு இதை பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கலாம் ஆர் ஓகே மார்க்கெட் ரிவர்ஸ் தான் போகுது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் மேலே போகுது அப்படின்னு நம்ம வாட்சும் பண்ணலாம் ஸோ அதனால தான் ரெண்டையும் சேர்த்து நம்ம ஆரம்பத்தில் வந்து பிகினிங்கில் இருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் மேக்ஸிமம் இந்த கேமரெலாம் ரொம்ப பக்காவாக இருக்குது இது நீங்கள் வந்து டெய்லி வீக்லி மந்த்லி அஞ்சு நிமிஷம் ஃபிஃப்டி மினிட்ஸ் ஹவர்ஸ் எதில் வேணாலும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கான எக்ஸல் வந்து நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன் இப்போ நம்ம இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா போன வாரம் வந்து ஒரு நல்ல நெகட்டிவ் கொடுத்துட்டு திருப்பியும் அப்படியே அப்டரன் போயிட்டு சென்செக்ஸ் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் லைஃப் டைம் ஆகி போயிட்டு நிஃப்டி ஹை போயிட்டு திருப்பியும் வந்து நெகட்டிவ் ஒரு பயம் வந்துடுச்சு ஸோ இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம தெளிவாக பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்துக்கு வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா போன வாரத்துக்கான ஹைலோ க்ளோஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த வாரத்துக்கான நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்னு காட்டிவிடும் ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு உங்கள் புரிதலுக்காக நான் நான் வந்து சார்ட்லேயே கோடு போட்டு காட்டுறேன் பட் முதல்ல பார்த்துல இந்த இப்போ பதினாலு இரநூத்தி இருபத்தொன்னுங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட் இதை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மேலே போக சான்ஸ் இருக்கும் இதை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா பதினாலு எழுபத்தஞ்சுங்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் பதினாலு நூற்றம்பதுங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்குது இதை உடஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக ஃபால் உண்டு அதாவது பிரேக் அவுட் ஆச்சுனால் இதை நான் உங்களுக்கு கோடு போட்டு காட்டுறேன் அதில் உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த இடத்துலேருந்து இந்த நெஃப்டிங் இருக்குது ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா ஒன்சி இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் வர்றது சான்ஸ் இருக்கு இந்த சப்போர்ட் ஒன்று வந்தால் கண்டிப்பாக ரிவர்ஸ் இருக்கும் ஆர் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்தாலும் கீழேயும் வரும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ரெண்டுமே ரேஞ்ச் பவுண்ட் ஏரியா ஸோ ஆப்போசிட்டாக ட்ரேட் ஆகும் இதை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சுக்கு வரலாம் இதையும் பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் கண்டிப்பாக இது ஃபால் இருக்கும் இல்லைனா ஃபால் இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை மேலே பொறுத்த வரைக்கும் இந்த ஜோன் போனாலும் நெகட்டிவ் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்பவே அதிகம் ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அதே மாதிரி அடுத்த நம்ம வழக்கமாக பார்க்கக்கூடிய ட்ரெண்ட் லைனில் பார்க்கலாம் இதுதான் நம்ம வீக்லியில் போன வர பிடிக்கணும் இந்த கிரேப் ஃபுன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா கண்டிப்பாக நெகட்டிவ் வரும்னு சொல்லணும் வீக்லி வந்து நெகட்டிவ் ஆகணும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது போல் என்னாச்சுன்னா மண்டே நெகட்டிவ் ஆகிட்டு மற்ற நாள் ஃபுல்லா பாசிட்டிவ் அகைன் ஃப்ரைடே என்ன ஆச்சு அப்படின்னா நல்ல ஒரு நெகட்டிவ் கொடுத்துருச்சு உண்மையாலுமே சந்தோஷம் இப்படி ஒரு நெகட்டிவ் வந்தது அப்படின்னா ஃபர்தர் ஃபால்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இப்போ அது எவ்வளோ தூரம் வரலாம் அப்படின்னா வழக்கமாக ரொம்ப சிம்பிள் இருக்கக்கூடிய சமீபத்தில் இருக்கக்கூடிய ட்ரெண்டை வந்து கனெக்ட் பண்ணுங்கள் அப்படி பார்க்கும்போது எந்த இடத்துல வருது அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த பதினாலு நூற்றம்பது அப்படிங்கிற ஜோனை தான் இது ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்குது வரும் இதுக்கு கீழே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபால் இருக்கலாம் அப்படி இருந்தால் இந்த கேப்பை ஃபில் பண்ணணும் அதாவது பதிமூணு எழுநூற்றம்பதுங்கிற ஒரு கேப் இருக்குது இந்த ரேஞ்ச் வருதுவதற்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது இதை ரொம்ப பிக் சப்போர்ட் இந்த ட்ரெண்ட் அதாவது வீக்லி பேசிஸில் பொறுத்த வரைக்கும் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா வேற விரங்குமே கேப் இல்லை ஸோ அப்படி பார்த்தோன்னா பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி கேப் வரும் இதை தாண்டி கீழே போவதற்கான வாய்ப்பு இல்லை பெரிய அளவில் கரெக்ஷன் வருவதற்கான பயமும் இல்லை ஸோ இது மைல்டாக தான் இருக்கலாம் மைல்டு அப்படிங்கிறது இந்த பதிமூணு இந்த ரேஞ்சை சொல்கிறேன் இதை உடைச்சா மட்டும்தான் இந்த ஜோன் வரும் ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து நம்ம டெய்லியிலையும் பார்க்கலாம் டெய்லியில் வரைக்கும் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா டே கேண்டில் பார்த்துட்ருக்கோம் இந்த லோவை கனெக்ட் பண்ணலாம் இந்த ஹையை கனெக்ட் பண்ணலாம் ஸோ மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த குரூஷல்ஸ் இந்த பிட் பிட்வீன்குள்ளே மட்டும்தான் ட்ரேட் ஆக போகுது ஸோ அப்போ இந்த ஜோனை வந்து உடையுது அப்படின்னா ஸோ வந்து டெய்லி பேசிஸில் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் பிரேக் அவுட் ஆகணும் பிரேக் இல்லை அப்படி ஆனால் நம்ம ஏற்கனவே பிடிக் பண்ண இந்த கேப் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இங்கேயும் பார்த்தோம்னா பதிமூணு எழுநூற்றி ஐம்பத்தஞ்சுங்கிற கேப்பை வந்து தொடும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேப் இந்த கேப்பு வந்தால் ரிவர்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த கேப்பையும் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மைல்டாக வந்து டெய்லியில் இந்த பதிமூணு ஐநூற்றி தொண்ணூத்தாறு டு பை அறநூறு இதுதான் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை பிரேக் அவுட் ஆகிவிட்டால் கண்டிப்பாக வந்து ஃபால்ஸு கண்டினியூ ஆகும் நம்ம வீக்லியில் ப்ரிடிக் பண்ண மாதிரி ஒவ்வொரு லெவலாக வந்து இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த கேப்லாம் ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஜோன் வந்து ஃபில் ஆகிடுச்சி ஸோ இடையில வேறு எங்கேயுமே கேப் இல்லை அதை விட்டால் ஒரு பெரிய கேப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி அப்படிங்கிற ஜோனில் தான் இருக்குது ஸோ இந்த இடத்துல ஒரு மைல்டு கேப் இருக்குது இந்த ஜோன் வருவதற்கான சான்சஸ் இருக்குது பட் இது எதுவாக இருந்தாலும் அரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த பதிமூணு எட்நூறு அப்படின்னா ரவுண்டாக கூட நம்ம வச்சுக்கலாம் இதை பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே வரும் இது வீக்லிக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் மட்டும்தான் ஒரு வாரம் வெயிட் பண்ணால் அடுத்த மாதத்துக்கான பிப்ரவரி மந்த்லி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ப்ரிடிக் பண்ணலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம ப்ரிடிக் பண்ணது கரெக்டாக இருக்கா அப்படின்னு நன்றி வணக்கம்